ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவன் திருட்டுத் தொழிலை செய்தாலும் உணவுப் பொருட்களைத் தவிர பணத்தையோ நகையோ திருடக்கூடாது என்ற ஒரு தொழில் தர்மத்தை கடைபிடித்து வந்தான். ஒரு நாள் இரவு அந்த திருடன் ஒரு விவசாயியின் வீட்டிற்கு திருடச் சென்றான். அங்கே பல கூடைகளில் தோட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகளும் பழங்களும் வைக்கப்பட்டிருந்தன. அங்கிருந்த கூடைகளில் ஒரு கூடையை தூக்கி கொண்டு ஓட முயற்சி செய்தான் அந்த திருடன். ஆனால் எதிர்பாராத விதமாக விவசாயியிடம் மாட்டிக்கொண்டான். சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருப்பவர்களும் கூட்டம் சேர்ந்து விட்டனர். பிறகு என்ன, அந்த திருடனால் தப்பிக்கவே முடியவில்லை. அனைவரும் சேர்ந்து அந்த திருடனை ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர். மறுநாள் காலையில் ஊர் தலைவர் முன்னிலையில் அந்த திருடனுக்கு தண்டனை கொடுக்க முடிவு செய்தனர். அதற்கு முன்னாடி திருடனிடம், நீ அந்த விவசாயியின் வீட்டில் திருடினாயா என்று ஊர் தலைவர் கேட்டார். அந்த திருடனும் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் வேறு வழியில்லாமல் திருடினதை ஒத்துக்கொண்டான். ஊர் தலைவரும் அவன் திருடினதை ஒத்துக்கொண்டதால் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடிவு செய்தார். ஊர் தலைவர் அந்த திருடனை பார்த்து, நீ திருடி கொண்டு வந்த அந்த கூடையில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அந்த திருடனோ, எனக்கு தெரியாது என்று பதிலளித்தான். ஊர் தலைவர் கூடையை திறந்து காட்டி, இதில் 10 கிலோ அளவில் தக்காளி பழங்கள் உள்ளன, இதைத்தான் நீ தூக்கி வந்துள்ளாய் என்று கூறினார். திருடனிடம் அந்த ஊர் தலைவர், உனக்கு 3 தண்டனைகள் கூறுகிறேன். அதில் உனக்கு எந்த தண்டனை வேண்டுமோ தேர்ந்தெடுத்து சொல், அதுவே உனக்கு வழங்கப்படும் என்று கூறினார். அது என்னவென்றால், 1, 1000 ரூபாய் அபராதம் செலுத்துவது; 2, 100 சாட்டையடி வாங்குவது; 3, இந்த கூடையில் இருக்கும் தக்காளி பழங்கள் அனைத்தையும் நீ சாப்பிடுவது; இதில் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த திருடன், தக்காளி பழங்களை சாப்பிடுகிறேன் என்று கூறினான். அதன்படி கூடையில் இருந்த தக்காளி பழங்களை உற்சாகமாக சாப்பிடத் தொடங்கினான். 3 கிலோ அளவுக்கு அதிகமான பழங்களை சாப்பிட்டான். அதற்கு மேல் அவனால் சாப்பிட முடியவில்லை. என்னால் இவை அனைத்தையும் சாப்பிட முடியாது, அதனால் நான் 100 சாட்டை அடிகளையே வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினான். அவனது கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சாட்டை அடிகள் கொடுக்கப்பட்டன. அவனும் 30க்கும் மேற்பட்ட அடிகளை தாங்கிக் கொண்டான். அதற்கு மேல் அவனால் அடி தாங்க முடியவில்லை. ஐயோ, என்னால் வலி தாங்க முடியவில்லை, நான் 1000 ரூபாய் அபராதமே கொடுத்து விடுகிறேன் என்று கத்தினான். அதன் பிறகு 1000 ரூபாயை அபராதமாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இந்த திருடனோட லைஃப்ல நடந்த இக்கட்டான சூழ்நிலை மாதிரி நமக்கும் என்னைக்காவது ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் முடிவு எடுக்கும் போது பலமுறை யோசிச்சு, இது நம்மளோட வாழ்க்கைக்கு சரியா வருமா, நாம் எடுக்கிற முடிவு நடைமுறைக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு யோசித்து அந்த முடிவை நாம் எடுக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசித்து முடிவு எடுக்கிற திறமையை நாம் வளர்த்துக்கணும். முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா யோசித்து வருத்தப்படுறதுல எந்த பயனுமே இல்லை.